ஹலோ, நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாகற்காய் வச்சு ஈஸியாக வடை ரெசிபி வந்து செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். யூஸ்வலாக பாகற்காய் கசப்பாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் யாரும் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக கசப்பே தெரியாது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியனை வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சியை வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பொடி பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக முக்கால் கப் அளவுக்கு பாகற்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து சின்ன சின்னதாலாம் கட் பண்ண வேண்டாம், ஸ்க்ரப் பண்ணி ஆட் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இதே வந்து அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கும். இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு. இதை வந்து 3/4 அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தான் நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்கு நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணுங்கள், இது கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணாமல் பிணைஞ்சிங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, இது ரொம்ப நல்லா சாஃப்ட் மாவாயிரும். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம வடை ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பால் மாதிரி ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பண்ணும்போது சைடெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எந்த கிராக்கும் இல்லாத மாதிரி. இப்போ வந்து வடை ஷேப்புக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து நீங்கள் மிச்சம் இருக்க மாவையும் பிடிச்செடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடானவுன்னா நம்ம தட்டி வச்சுருக்க வடையை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அட் அ டைமில் 3-4 ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும். இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனவுன்னா நெக்ஸ்ட்டு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தவுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான பாகற்காய் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் அவ்வளோவா கசப்பு தெரியாது. நீங்கள் வந்து இதை அப்படியே சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா வந்து சட்னி யூஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவோ இல்லை வந்து ஸ்நாக்ஸாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.